நல்ல ஆலோசனைகளை வழங்கும் அனைவரும் இணைந்துதான் தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நான்கு முதலமைச்சர்கள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இதனை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் நான்காவது மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுகவின் 15 மாத ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 750 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிராமப்புறங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறிய அவர், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு முதற்கட்டமாக திருவண்ணாமலை, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 1 கோடி ரூபாய் செலவில் மறுவாழ்வு இல்லங்கள் அமைக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு இல்லங்கள் முதற்கட்டமாக திருப்பூர், கோயம்புத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. திமுக ஆட்சியில் 4 முதலமைச்சர்கள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்து கருத்து தெரிவித்த மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் இல்லாமல் பேசி வருவதாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதோ 4 முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் ஒரு புதுசா ஒன்று கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். 4 முதலமைச்சர்கள் அல்ல, யாரெல்லாம் நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குகிறார்களோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் செயல்வடிவம் பெறுகிறதோ அவர்கள் அனைவரும் சேர்த்துத்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. திமுக ஆட்சியை வழிநடத்துவது திராவிட மாடல் என்ற பெரும் தத்துவம் என்றும், இது கட்சியின் ஆட்சி அல்ல, ஒரு இனத்தின் ஆட்சி என்று அவர் கூறினார். தமிழகத்தில் இனி என்றும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அந்த உறுதியை நான் தர விரும்புகிறேன். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அவர் மனு அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை மாதத்தில் டெல்லி சென்று குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த சூழலில் மீண்டும் அவர் நேற்றிரவு டெல்லி சென்றார். சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் கூடி முழக்கங்களை எழுப்பி வழி அனுப்பி வைத்தனர். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் ஆகியோரும் சென்றுள்ளனர். டெல்லியில் தேர்தல் ஆணையம் செல்லும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று மனு அளிப்பார் என்று கூறப்படுகிறது. மேலும் பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுவதற்கு முயற்சி மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்துக்கள் தொடர்பான சர்ச்சை பேச்சுக்கு தான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திமுக எம்பி ஆ. ராசா ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆ. ராசா, இந்து மதத்தில் உள்ள தீண்டாமை மற்றும் இந்துக்கள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு அதிமுக மற்றும் பாஜக தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் கோவை மேட்டுப்பாளையத்திற்கு வருகை புரிந்த மன்னார்குடி ஸ்ரீ ராமானுஜர் இந்துக்களை தரக்குறைவாக ஆ. ராசா விமர்சித்ததாகவும் அதற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுகவின் கொள்கையே இந்து விரோதம்தானா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றும் ஸ்ரீ ராமானுஜர் தெரிவித்தார். முதலமைச்சருடைய மனைவி இருக்காங்க, அவங்க வந்து கோவில் கோவிலா போறாங்க, இந்து சொல்லி இந்து கோவில் கோயிலா போறாங்க. அப்போ ராஜா சொன்ன வார்த்தை அவங்க மனைவிக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது அவங்களே யோசனை பண்ணி பார்க்கட்டும். அந்த மாதிரி இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா உடனே கைது செய்யட்டும், அவர் மன்னிப்பு கேட்கணும். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் ஆ. ராசாவை கைது செய்ய கோரி நூதன முறையில் இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆ. ராசாவின் உருவப்படத்திற்கு கண்ணீர் அஞ்சலி பேனர் வைத்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆ. ராசாவை கண்டித்து இந்து அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்துக்களை பற்றி பேசிய கருத்துக்களை ஆ. ராசா திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர்.
இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் திமுக இலக்கிய அணி சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பேசிய எம்பி ஆர் ஆசா, தான் எதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஆவேசப்பட்டார். தாங்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்றும், மதத்தின் பெயரால் கூறப்படும் சனாதனத்திற்கு மட்டுமே எதிரானவர்கள் என்றும் ஆர் ஆசா குறிப்பிட்டார். ஆர் ஆசா மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்துக்களை புண்படுத்தி விட்டார். ஒன்றும் மன்னிப்பு கேட்பது பெரிய விஷயம் இல்லை. மன்னிப்பு கேட்பது என்பது மனித மாண்பு. நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்னால் அவனை விட முட்டால் அவனோட வரட்டுத்தனமான அயோக்கியம் எவனும் கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கணும். தி இஸ்யூஸ் அத ராஜா டிட் எ மிஸ்டேக். நான் மன்னிப்பு கேட்க தயார். என்ன மன்னிப்புன்னு சொல்ற லூசு. அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு ஆளுநர் அரசியல் சட்டத்தை தூக்கி காலிலே மிதித்து விட்டு சனாதன தர்மம் தான் வேண்டும் என்று சொல்லுகிற போது, அந்த சனாதன தர்மம் எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்றால் மனுஷ்மீர் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷ்மீர் என்ன பேருங்கிறத பெரியார் சாகத்து ரெண்டு நாளைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இது பெரியார் மண்ணு எங்க தலைவர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, இது பெரியார் மண். அவர் பேசுறத பேசாம நீ பேசுறத பேசுவேன். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அயனாவரத்தில் மரம் விழுந்ததில் இரண்டு ஆட்டோக்கள் சேதமடைந்தன. சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்றிரவு நகரின் மையப்பகுதிகளான கோடம்பாக்கம், சூளைமேடு, அண்ணாநகர், எழும்பூர், புரசைவாக்கம், வெள்ளிவாக்கம் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதேபோல வட சென்னையின் மணலி, பெரம்பூர், வியாசர்பாடி, காசிமேடு, திருவொற்றியூர் போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. திருவிக நகர், புளியந்தோப்பு போன்ற பகுதிகளில் லேசான மழை பதிவானது. அயனாவரம் இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பிருந்த மரம் கீழே விழுந்ததில் இரண்டு ஆட்டோக்கள் சேதமடைந்தன. மரத்தை அகற்ற தாமதமானதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் ரவுடியிடம் 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் காவல்துறை ஆய்வாளரை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வரும் ஷியாம் சுந்தர் ரவுடி பட்டியலில் உள்ள சம்மட்டிக்குப்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவரை 5 நாட்களுக்கு முன்பு முன்னெச்சரிக்கையாக கைது செய்ததாக கூறப்படுகிறது. எனினும் காவல் நிலைய பிணையிலேயே விடுவித்துள்ளார். இதற்காக 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் ஸ்ரீகாந்த் புகார் அளித்தார். இந்நிலையில் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பெற்ற ஆய்வாளர் ஷியாம் சுந்தரை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவருக்கு தொடர்புடைய இடங்களில் விசாரணை நடத்தப்பட்டது. இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கஞ்சா வியாபாரிகளுடன் சில காவல்துறையினர் கூட்டு சேர்ந்து செயல்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா சத்யனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் சோளிங்கர் காவல் நிலைய தலைமை காவலர் வேணுகோபால், அரக்கோணம் தாலுகா காவல் நிலைய தலைமை காவலர் ரமேஷ் மற்றும் அரக்கோணம் டவுன் காவல் நிலைய காவலர் கண்ணன் ஆகியோர் கஞ்சா வியாபாரிகளிடம் தொடர்பில் இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து 3 பேரையும் சஸ்பெண்ட் செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் அவசரமாக கூடி ஆலோசனையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாஜக எம்எல்ஏக்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்று அக்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களின் கோரிக்கைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி செவிசாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அறையில் பாஜக எம்எல்ஏக்களின் அவசர கூட்டம் நடைபெற்றது. 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மீது பாஜக எம்எல்ஏக்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், இது வழக்கமான கூட்டம்தான் என்றும், முதல்வர் மீது பாஜக அதிருப்தியில் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை
பேசி தீர்ப்பதற்கு அவருடைய தொகுதி மேம்பாட்டிற்கான திட்டங்களை செய்வதற்கான அந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் இடத்தில் முன்வைக்க இருக்கின்றோம். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதை செய்து கொடுப்பார்கள். அதிருப்தி எதுவும் கிடையாது, அதிருப்தி எதுவும் கிடையாது. மக்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம்.